ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு எல்இடி ஹார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்இடி ஹார்ட் பண்ணுறதுல முக்கியமான பார்ட் என்னென்னா, ஹார்ட் ஷேப்பில் எல்இடியை கனெக்ட் பண்ணுறது தான். நான் கார்போர்ட் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் இருந்துட்டு 4 குவார்ட்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் இருந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு எல்இடி ப்ளேஸ் பண்ணுறதுக்கான லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு எங்கெங்கெல்லாம் எல்இடிஸ் ஃபிட் பண்ணணுமோ அங்கே பென்சிலை வச்சு இருந்துட்டு ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன். எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்இடியில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு லென்த்தாக இருக்கிற டெர்மினலில் இருந்துட்டு பாசிட்டிவ், ஷார்ட்டாக இருக்கிறது வந்துட்டு நெகட்டிவ். ஸோ இருந்துட்டு ஒரே ஈவனாக இருந்துட்டு, அதாவது பாசிட்டிவ் ஏஜஸ்லாம் ஒரு சைடு, நெகட்டிவ் ஏஜஸ்லாம் ஒரே சைடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான், பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எல்இடி ஹார்ட் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த கார்போர்ட் ஷீட்டில் எல்இடிஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடய லென்த்தை பார்த்துட்டு சால்டரிங் வச்சுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இருந்துட்டு உங்களுடைய ஷேப் இருந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம எல்இடி ஹார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ இது ப்ராப்பராக வேலை செய்யுதான்ட்டு ஒரு தடவை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லா எல்இடிஸும் இருந்துட்டு கரெக்டாக எரியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எல்லாமே எரியுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கார்போர்ட் ஷீட்டில் இருந்துட்டு எல்இடிஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்க்க ஷேப் கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போயும் ஒரு தடவை இருந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மேபி நம்ம கார்போர்ட் ஷீட்டில் இருந்து எல்இடி எடுக்கும்போது ஏதாவது சால்டரிங் விட்டு போயிருந்துச்சுன்னா அதை இப்போ செக் பண்ணிவிட்டு திரும்ப சால்டர் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஓகே, இப்போயும் எல்லா எல்இடிஸும் எரியுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம சர்க்கியூட்டை எப்படின்ட்டு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான், ஒரு எல்இடி ஃப்ளாஷர் சர்க்கியூட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐசி என்னென்னா NE555 டைமர் ஐசி. அதை இருந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இருந்துட்டு ஐசியோட செகண்ட் பின்னி 6th பின்னியும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 4th பின்னி 8th பின்னி கனெக்ட் பண்ணிடணும். 8th பின்னு இருந்துட்டு பவர் சப்ளைக்கு கொடுத்துருங்க. 1st பின் இருந்துட்டு கிரவுண்டுக்கு கொடுத்துருங்க. 5th பின்னி 1st பின்னி இருந்துட்டு 0.01 UF கெப்பாசிட்டர், அதாவது கெப்பாசிட்டர் கோட் 103, அதை வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. 1K ரெசிஸ்டர் VCC டு 7th பின் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு 10K ரெசிஸ்டர் 7th பின்லேருந்து செகண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 100 UF கெப்பாசிட்டர். இது இருந்துட்டு நீங்கள் 100 UF யூஸ் பண்ணிக்கலாம், 10 UF யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு இந்த கெப்பாசிட்டர்னா, உங்களோட பிளிங்கிங் ரேட், அதாவது வந்துட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருந்துட்டு டக்குன்னு நடக்கிறதுக்கும் இல்லை ஸ்லோவாக நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டும். 10 UF யூஸ் பண்ணிங்கன்னா வேகமாக நடக்கும், 100 UF யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ஸோ நான் 100 UF யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இருந்துட்டு செகண்ட் பின் டு கிரவுண்டு எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர்னால வந்துட்டு பாசிட்டிவ் சைடு இருந்துட்டு செகண்ட் பின்னும், நெகட்டிவ் சைடு இருந்துட்டு கிரவுண்ட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் பின்னில் இருந்துட்டு ஒரு 1K ரெசிஸ்டர் இருந்துட்டு கனெக்ட் பண்ணி அதை இருந்துட்டு எல்இடி கொடுக்கணும். எல்இடியில் இருந்துட்டு பாசிட்டிவ் சைடு இருந்துட்டு ரெசிஸ்டரோட எண்ட்லேயும், நெகட்டிவ் சைடு இருந்துட்டு கிரவுண்ட் பண்ணிடுங்க. இப்போ பவர் சப்ளை நம்ம கொடுக்கலாம். ஓகே, எல்இடி பிளிங்க் ஆகுது, நம்ம சர்க்கியூட் ஒர்க் ஆகுது. இப்போ இருந்துட்டு இந்த எல்இடிக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஹார்ட் ஷேப்பை இருந்துட்டு இங்கே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக ரெடி. ஓகே, இப்போ நம்ம இருந்துட்டு நம்ம ஹார்ட் ஷேப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே இருந்துட்டு இப்போ ஹார்ட் ஷேப் எல்இடி வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி இருந்துட்டு உங்களாலையும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் வேலண்டைனை அசத்துங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.